எல்லா தப்பும் நான் தான் பண்ணிட்டேன், கதறிய சோனியா காந்தி. இந்த காங்கிரஸ் பஞ்சாப்ல எல்லாம் போச்சு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், அதனால நான் வந்து பதவி விட்டு வந்து வெளியேறேன் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்லியிருப்பாங்களாட்டு இருக்கு. அது என்னமோ உண்மைதான். எல்லா தப்பும் நீங்க எங்க பண்ணீங்க, நாங்கள்ல பண்ணோம், காங்கிரஸ் நல்ல கட்சி நினைச்சு நாங்கெல்லாம் அவங்களை ஓட்டு போட்டோம். இப்ப எல்லாம் காங்கிரஸோட உண்மை நிலை தெரிஞ்சுக்கிச்சு. அந்த அம்மா அதுக்கு வந்து என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னால இருந்த முதல்வர் இருந்தார் இல்லையா, அவரை வந்து காங்கிரஸ் விட்டு லேட்டா வந்து நான் வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டேன், அதுக்குனால வந்து முதலமைச்சர் அவர் இருந்தப்ப வந்து ரொம்ப நாள் இருக்கணுங்கிறக்காக நான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணேன், அதான் நான் செஞ்ச தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா சொல்றாங்க. அப்படி லேட்டா வந்து பண்ணாம முதல்லயே வந்து தாமதம் பண்ணியிருந்தாங்கன்னா, சீக்கிரமா பண்ணியிருந்தாங்கன்னா வந்து ஆட்சியை பிடிச்சிருப்பாங்கன்னு ஒரு நினப்பு. அதாவது காரணம் பாருங்க, எதையாவது ஒண்ணு உலகணுங்கிறக்காக இந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இந்த அம்மா இந்தியாவுக்குள்ள இருந்து பேசுறதுக்கு என்ன ரூல்ஸ்னே எனக்கே புரிய மாட்டேங்குது. ரைட்டு, என்னமோ காங்கிரஸ்காரங்க ஏத்துக்கிட்டாங்க, அவங்க தலைவியா இருக்கிறாங்க, ரைட்டு. அதுக்காக புழுகிறதுக்கு ஒரு எல்லாம் வேணாம். எல்லாருக்குமே வந்து காங்கிரஸோட தண்டவாளம் இப்ப தெரிஞ்சு போச்சு. இதுதான் உங்களுடைய மண்டவாளம், இப்படித்தான் இருக்குது. ஒண்ணு வந்து உருப்படியாக சொல் பேர் சொல்ற மாதிரி முதல்ல ஒரு தலைவர் இருக்காரு அந்த கட்சிக்கு கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா அழகிரி ஒருத்தர் இருக்காரு, அவர் இருக்கிறாரு இல்லையான்னு தெரியல. அவர் பா சிதம்பரம் ஏதாவது சொன்னார்னா கேட்டு அதை மட்டும் தான் பேசுவார் போல தெரியுது. அப்புறம் அதை விட்டா தாந்தோடித்தனமா இந்த சோதிமணி ஒரு அம்மா இருக்கு. இவங்க ரெண்டு பேர் தான், ஒண்ணு பேசி வந்து நான் கட்சியை கிடக்குது, ஒண்ணு வந்து பேசாமையே கட்சியை கிடக்குது. என்ன சொல்றது இதுக்கு வந்து, சோனியா காந்தி அம்மா சொல்லியிருக்க வந்து உண்மையில வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான், நீங்க தான் காரணம். அது என்னமோ ஒரு உண்மையான ஒரு பேச்சு. காங்கிரஸ் வந்து இந்த அளவுக்கு அதல பாதாளத்துக்கு போனதுக்கு உண்மையான காரணமே சோனியா காந்தி தான்ங்கிறது வந்து அரசியல் வந்து இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். நன்றி உறவுகளே.